மகாலட்சுமி நகர் எனக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆவடி ராமரத்னம் தியேட்டர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டரில் இந்த லே அவுட் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கனாலே ஒரு 100-120 வீடு கிட்ட மேலே இருக்குது. 95% எல்லாமே வீடு தான் சார் கட்டுறதுக்கு வராங்க. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 அடி பிளாக் டாப் ரோடு சார், 30 அடியில் தண்ணிக்குது, சுவையான குடிநீர், ஆர்ஓ வாட்டர் கூட போட தேவை. இங்கே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வாங்கியிருக்காரு, எக்மோர்லேருந்து வந்து தண்ணியை வந்து செக் பண்ணிட்டு தான் சார் வாங்கியிருக்காரு. கிரே சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு சார், டிஏவி ஸ்கூல் இருக்கு, டிஎஸ் செல்வம் ஸ்கூல் இருக்குது, மகாலட்சுமி ஸ்கூல் இருக்குது, வேளாமாள் ஸ்கூல் இருக்குது, எஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகரிஷி வித்யா மாந்திரி ஸ்கூல் இருக்குது சார். சைட்டை சுற்றி ஃபுல்லாக வீடு தான் சார். ஓகே, நீங்கள் லைவால வந்து பார்த்துட்டு தான் சார் நல்லா இருக்கும். மெட்ரோ ஜங்ஷன் சார், மிகப்பெரிய வரப்பிரசாதம் சார். ஒவ்வொரு பிளாட்டிலையும் ஒவ்வொரு மரம் இருக்கு சார். நம்ம சைடு சுத்தி ஃபுல்லும் காம்பவுண்டு தான் சார். ஓகே, ஃபுல்லு காம்பவுண்டு போட்டிருக்கோம். 2 என்ட்ரன்ஸ், நார்த்து பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ், ஈஸ்ட் பக்கம் என்ட்ரன்ஸ், 24/7 செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு சார். பக்கத்துல பட்டாபுரம் டைட்டில் பார்க் சார், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000-25,000 பேர் வரையிலும் நம்ம வேலை வாய்ப்பு இருக்குது. சிஎம்டி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு சார், லோன் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்படி வந்து 100% நம்ம பண்ணிடலாம், 100% பண்ணலாம் சார். ஹாய், ஹலோ பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ், நான் தான் உங்கள் ஹுசேன். இது நம்ம சேனல் பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகாலட்சுமி நகர் எனக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மகாலட்சுமி நகரில் Phase 1 ஒரு லே அவுட் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி ராமரத்னம் தியேட்டர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டரில் இந்த லே அவுட் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கனாலே ஒரு 100-120 வீடு கிட்ட மேலே இருக்குது. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அமெனிட்டிஸ், என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜெனியூனான எஃபர்ட்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பிஸ்னஸ் என்கொயரிஸ், உங்கள் லேண்டு பிளாட் எது விற்கிறதா இருந்தாலும் சரி, என்ன விதமான குறிஸாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த பிளாட்டில் என்னென்னலாம் இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் துரைசாமி சார் தான் இருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாலட்சுமி என்டர்பிரைசஸோட ஒன் ஆஃப் த டேரக்டர் தான். அவரை வெல்கம் பண்ணிடலாம் சார். ஹலோ சார், வெல்கம். வணக்கம் சார், துரைசாமி சார். எப்படி சார், எப்படி? ஆ, நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார், நம்ம மகாலட்சுமி நகர் இந்த Phase 1 பிளாட்டை பற்றி கொஞ்சம் ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் கஸ்டமர் சொல்லுங்கள். நம்ம மகாலட்சுமி சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி மாநகராட்சியில் நம்ம வந்து நம்ம ராமரத்னா தியேட்டர்னு இருக்கோம். நல்லா பேர் போனது அந்த ராமரத்னா தியேட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்ரு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வந்து நம்ம பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது சார். பஸ்ஸு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71H. நம்ம பாரிஸ்லாம் போகலாம், பிராட்வேலேருந்து. ஆ, ஆமாம், பிராட்வேலேருந்து போகலாம், பூந்தமல்லிக்கு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா S50 ஆவடியிலேருந்து நம்ம காமராஜர் நகர் வழியாக கண்ணப்பாலம் வழியாக பூந்தமல்லி போயிட்டுருக்கு. அதுவும் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டரில் அங்கேயும் பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே விஜய நகர் ஆட்சியில் அங்கேயும் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. நம்ம போகிறதுக்கு வந்து நல்லா சௌகரியமாக இருக்குது சார், பஸ் ஃபெசிலிட்டி. ஆமாம், ஓகே. இப்போ இந்த மகாலட்சுமி நகர் Phase 1 பிளாட்டில் எத்தனை பிளாட்ஸ் இருக்குது? இதோட ஓவரால் ஏக்கர்ஸ் எவ்வளோ சார்? இந்த பிளாட்டுகள்னு பார்த்தீங்கன்னா Phase 1 மகாலட்சுமி நகர் Phase 1 வந்து பார்த்தீங்கன்னா 59 பிளாட்டு நாங்கள் போட்டோம். இது வந்து 1 இயர் ஆச்சு சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 புக்கிங்லாம் நிறைய புக்கிங் ஆகிடுச்சு. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுருக்கு சார். இதை இன்றைக்கி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இருக்குது. இதுக்கப்புறம் Phase 2 கொஞ்சம் ஓப்பன் பண்ண போகிறோம் சார். இன்னும் ஒரு 20 டேஸில் அப்ரூவ்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அதுவும் நம்ம வர இருக்கு சார். அது இன்னும் லான்ச் பண்ணலாம் சார். இப்போ எத்தனை பிளாட் தான் சார் அவைலபிலிட்டி இருக்கு? இப்போது வந்து ஒரு 15 ஒரு 18 இருக்கு சார் அவைலபிள். எல்லாமே சோல்ட் அவுட். சோல்ட் அவுட் சார். ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் போக போதா சார்? சார், இதுல வந்து கிட்டத்தட்ட 12 பிளாட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்றாங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான் சார். ஏன்னா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணுட்டு ஒரு இது சார். ஏன்னா நம்ம மனுஷனா பிறந்தால ஒரு வீடு கட்டணும் எல்லாம் ஆசை. ஏன்னா ஒரு 20,000-25,000 வந்து பாத்தீங்கன்னா வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அது வந்து நம்ம இடத்த வாங்கிட்டோம்னா இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாம். நமக்குன்னு ஒரு சொந்த வீடா இருக்கும் சார். அதனாலதான் எல்லாமே வராங்க. இதுல எல்லாமே 95% எல்லாமே வீடு தான் சார் கட்டுறதுக்கு வராங்க. ஏன்னா இப்ப வந்தீங்கன்னா உடனே வீடு கட்டலாம். இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 24 அடி பிளாக் டாப் ரோடு சார். இதுல பிளாக் டாப் ரோடு இருக்குது. இந்த சைட்ல நம்ம நார்த் பக்கம் ஒன்று ஒரு என்ட்ரன்ஸ், ஈஸ்ட் பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு சார். ரெண்டு என்ட்ரன்ஸ். ரெண்டு என்ட்ரன்ஸ். ஆமா சார்.
அது மட்டும் இல்லை எவ்வளோ சார் கிரவுண்ட் வாட்டர் லெவல்லாம் எவ்வளோ இருக்குது? கிரவுண்ட் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடியிலேருந்து இருக்குது சார். 30 அடியிலேருந்து 30 அடியில் தண்ணிக்குது, சுவையான குடிநீர்களும். ஏன்னா ஆர்ஓ வாட்டர் கூட போட தேவை. இங்கே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வாங்கியிருக்காரு எக்மோர்லேருந்து, வந்து தண்ணி வந்து செக் பண்ணிட்டு தான் சார் வாங்கியிருக்காரு. ஏன்னா அவர் மிஷினை வச்சு செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது, அதை பார்த்துட்டு தான் வந்து வாங்கியிருக்காரு சார். இப்போ இந்த மகாலட்சுமி நகர் ஃபேஸ் 1 இந்த பிளாட்டில் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சார் இப்போது இருக்குது? வந்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது சார். 900 ஸ்கொயர் ஃபீட். ஆமாம் சார், ஆமாம் சார். அடுத்து வந்து ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 750-800 ஃபேஸ் 2 ஒரு அடி ஆகிருக்கு சார். இப்போ மகாலட்சுமி ஃபேஸ் 1 இந்த லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மக்கள் இங்கே வாங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆக்சசபிலிட்டி இருக்குது? அதாவது அவங்க கடைக்கு போக வேண்டியதாக இருக்கும், அவங்க ஸ்கூல் காலேஜ் என்னென்ன மாதிரி ஆக்சஸ்லாம் பக்கத்துலேயே அவங்களுக்கு கிடைக்கும் சார்? சார் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரே சூப்பர் மார்க்கெட் இருக்கு, மார்க்கெட் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு சார், டிஏவி ஸ்கூல் இருக்கு, டிஎஸ் செல்வம் ஸ்கூல் இருக்குது, மகாலட்சுமி ஸ்கூல் இருக்குது, வேளாம்மாள் ஸ்கூல் இருக்குது, எஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகரிஷி வித்யா மாந்திரி ஸ்கூல் இருக்குது. இங்கே ஃபெசிலிட்டி எல்லாமே ஸ்கூல் எல்லாமே இருக்குது சார். இதில் ஆட்டோ போவோம், பஸ்ஸும் போவோம் சார். என்ட்ரன்ஸ் உள்ள நுழையிறப்பவே சுத்தி வீடு தான் சார், 150 வீடு கிட்டத்தட்ட இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம், நம்ம சைட்டு சுற்றி ஃபுல்லாக வீடியோவாக இருக்கும், அந்த வீடியோவில் கூட பார்த்தலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் வந்து பேர்லாம் போட்டிருக்கோம் சார். ஆமாம் ஆமாம், கண்ணம்மாள் தெரு, சாம்பசிவ தெரு எல்லாமே இருக்கும் சார். ஏன்னா இதில் தண்ணி பொறுத்து மட்டும் நல்லா இருக்கும் சார், 30 அடியில் நல்லா தண்ணி இருக்கும் சார், ஆரோ வாட்டரும் போட தேவை சார். ஓகே சார். ஆமாம் சார், நமக்கு இங்கே நம்ம ஆவடியில் வர டைடல் பார்க்கு, இந்த மெட்ரோ, இதோட கனெக்டிவிட்டிலாம் எப்படி சார் நம்ம சார்? நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்லேருந்து மெட்ரோ ஜங்ஷன் சார், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெட்ரோ ஜங்ஷன் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. ஆவடியில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வருது சார். அது எப்படி மெட்ரோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடுலேருந்து வருது சார். கோயம்பேடு, வில்லிவாக்கம், அம்பத்தூர் எஸ்டேட்டு, ஆவடி, பட்டாபிராமியில் இது கனெக்டிவிட்டி இருக்குது சார். ஏன்னா பட்டா, ஆமாம், மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குது சார். சார் இப்போ நம்ம டைடல் பார்க்லேருந்து, இப்போ ஆவடியில் புதுசாக வரப்போகிற இந்த டைடல் பார்க்லேருந்து நம்ம மகாலட்சுமி நகர் ஃபேஸ் 1 பிளாட் 6 கிலோமீட்டர் சார். எக்ஸாக்ட். ஆமாம், நம்ம சைட்லேருந்து பட்டாபிராமன் டைட்டல் பார்க் வந்து 6 கிலோமீட்டர். நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 400 அடி ரோடு சார். இந்த 400 அடி ரோடு போடணும்னா நம்ம ஊருக்கு எல்லாமே இங்கே இல்லை சார். எல்லாமே இப்போ சவுத்துக்கு போகணும்னா 400 அடி போட்டு பிடிச்சோன்னா நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரப்பாக்கம் மண்டலூரில் வந்து போய் இறங்கிட்டோம் சார். 400 அடி ரோடு. இந்த சைட்டில் வேற என்ன அமினிட்டிஸ்லாம் இருக்குது சார்? சார் இந்த சைட்லேருந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய வரப்பிரசாதம் சார். ஏன்னா ஒரு மரம் வச்சு, நம்ம ஒரு கண்ணு வச்சு மரம் இவ்வளோ தூரம் வர்றதுனால ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா ஒவ்வொரு இந்த பிளாட்டு வாங்குறவங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்டிலையும் ஒவ்வொரு மரம் இருக்கு சார். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு மரம். ஆமாம் 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 சார், ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு மரம் சார். ஒரு பிளாட்டுக்கும். ஆமாம் சார். காம்பவுண்ட் எல்லாம் ஃபுல்லாகவே சார், நம்ம சைடு சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்டு தான் சார். ஓகே. ஃபுல்லாக காம்பவுண்டு போட்டிருக்கோம், 2 என்ட்ரன்ஸு. நார்த்து பக்கம் ஒரு என்ட்ரன்ஸு, ஈஸ்ட் பக்கம் என்ட்ரன்ஸு. ஏன்னா இப்போ வரவங்க போகிறவங்களும் இந்த பக்கம் போகிறவங்களும் இப்படி போகலாம், இந்த பக்கங்களும் இப்படி போகலாம் சார். ஏன்னா எந்த இதுவும் இருக்கா சார், டிராஃபிக்கே இருக்கா சார். ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் இந்த மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி சார், இது 24/7 செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது சார். செக்யூரிட்டி பண்ணி தரீங்க? ஆமாம் சார், பண்ணுறோம். கேமரா வைக்கிறோம் சார், ஸ்ட்ரீட் லைட்லாம் போடுறோம் சார். ஏன்னா இப்போ வந்தனா இப்போ இடத்த வாங்கிட்டு உடனே வீடு கட்டலாம் சார். ஓகே. ஆமாம், எல்லா ஃபெசிலிட்டி வந்துச்சு, லைட்லாம் கொடுத்தாச்சு. ஆமாம் ஆமாம் சார். பிளாட் வாங்க வரவங்க அதிகமாக வந்து இந்த ஆவடி சரௌண்டிங், ஆவடி லொக்கேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது என்ன காரணம் சார்? ஏன் ஆவடி வந்து வாங்குறாங்கன்னா, ஒரு சென்னை மாநகராட்சி, இந்த சென்னை மாநகராட்சி 3 கிலோமீட்டரில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு சார். இதே சென்னை மாநகராட்சியில் 3 கிலோமீட்டரில் மவுண்ட் ரோடு வருதுன்னு வச்சிங்களா, அங்கே என்ன ப்ரைஸ் வரும்? அந்த அளவு நல்ல டெவலப்பிங் தான் சார் போகுது. சென்னை மாநகராட்சி எப்படி டெவலப்பிங் ஆகுதோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி மாநகராட்சி சார். ஆவடி மாநகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பட்டாபுரம் டைட்டில் பார்க் சார், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000-25,000 வரையிலையும் நம்ம வேலைவாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓசிஎப் இருக்குது, ஹெச்விஎப் இருக்குது, இது ஃபுல் டெவலப்பிங் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு இந்த ஃப்ளட்டு டைம்லலாம் வந்து அதிகமாக தண்ணி நிற்கிறதா இப்போ பிரச்சனையாக இருக்குது. பிளாட் வாங்கி போடுறதோ இல்லை ஒரு வீடு கட்டுறதோ பெரிய விஷயம் இல்லை, அதை வந்து இந்த மழை காலத்தில் தான் வந்து அந்த சிரமத்தை அவங்க ரொம்ப அனுபவிக்கிறாங்க மக்கள். இப்போ நம்ம மகாலட்சுமி நகர் ஃபேஸ் 1 வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இந்த சிரமம் இருக்குமா? அந்த சிரமமே கிடையாது சார். ஓகே சார். இங்கே பொறுத்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு, நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேடை தான் சார் அமைஞ்சிருக்கு. நம்ம சொல்கிறத விட நேரடியாக வந்து பாருங்கள். ஏன்னா பேக் சைட்லேருந்து பார்த்தாலும் நம்ம மேடு, இந்த பக்கம்னு வந்தாலும் மேடு. அதனால் வந்து சைட்டில் வந்து நம்ம சைட்டில் மழை பெய்யறது தான் சார் நிற்கும், பக்கத்தில் எதுவுமே நிற்காது சார், தண்ணியே வராது சார். இப்போ நம்ம இந்த மகாலட்சுமி நகரில் ஃபேஸ் 1 என்னென்ன ஃபேஸ்லாம் வந்து என்னென்ன ஃபேஸிங்கில் வந்து பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது,
ஃபேஸ் 2ல வந்து என்ன நம்ம பேசலாம் கிடைக்கும் சார்? இப்போ பேசணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு ஒன்று இருக்குது சார், ஓகே, சவுத் சைடு இருக்குது, நார்த் ஃபேஸிங் இருக்குது சார், மூணு ஃபேஸிங் இருக்குது சார். மற்றதெல்லாம் சொல்ல விட்டு. ஆமாம் சார், மற்றதெல்லாம் சொல்ல விட்டு. ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 2ல வந்து எல்லாமே ஓப்பனிங் தான் சார் இருக்குது. ஓகே, ஆமாம். இப்போ நாள் வந்து அவங்க இது பண்ணிக்கலாம். ஆமாம் சார். சார் அங்கே என்ன சார் சம் ஒர்க் போயிட்டுருக்கு, என்ன அது? இதுதான் ஃபேஸ் 2 ஒர்க்கா? ஆ, ஃபேஸ் 2 சார், ஃபேஸ் 1 வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஃபேஸ் 2 வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு சார். ஓகே. நமது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு சார், சிஎம்டி அப்ரூவ்டு, ரதா அப்ரூவ்டு சார். ரதா அப்ரூவ்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு, எல்லாமே இருக்குது சார். லோன் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த லோனில் என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி பண்ணிட்டு இருக்கோம், ஹெச்டிஎஃப்சி பண்ணிட்டு இருக்கோம் சார், டாடா கேபிட்டல் பண்ணிட்டு இருக்கோம், எஸ்பிஐ பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்படியே எவ்வளவு சார் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஆஃபர் உண்டு. ஏன்னா நம்ம சொல்லிட்டு மறுபடியும் வந்து நான் ஆஃபர் பண்ணலாம், மறுபடியும் கேட்கலாம் சார். ஏன்னா உங்களுக்கு கேட்பாங்க இல்லையா மறுபடியும். அதனால கண்டிப்பா ஆஃபர் உண்டு. ஏன்னா நிறைய பேர் வராங்க இல்லையா, நான் எந்த சேனல்ல பாத்துட்டேன் வரேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டா கூட நீங்க சொல்லலாம் சார், நான் இந்த பேண்ட் ஆஃப் பிரதர்ல தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான ஆஃபர் கண்டிப்பா இருக்கு சார். ஓகே சார். ஆமா சார். சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்ல முடியும் சார்? சார் நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா சார், சிட்டியில வந்து பொறுத்து மட்டும் நல்லா அருமையான நம்ம காப்பேஷன் தான் சார் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு சார். ஏன்னா எப்படி சென்னை மாநகராட்சி இருக்குதோ அதே போல வந்து ஆவடி மாநகராட்சி சார். அந்த ஆவடி மாநகராட்சி வந்து சென்னை மாநகராட்சி அளவு நல்லா டெவலப்பிங் தான் சார். ஏன்னா முன்ன வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர்னா அம்பத்தூர்னுவாங்க, ஆவடின்னா ஆவடின்னுவாங்க, பட்டாபிராமனா பட்டாபிராமான்னு. இப்ப வந்து அப்படி இல்லை சார், பட்டாபிராமம் வந்து டைட்டல் பார்க் அமைஞ்சிருக்கு சார். ஆமா சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா 20,000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மொத்தம் 4 பேஸ் சார். அது ஒன்று பேஸ் ஒன்று கட்டிட்டு இருக்கு, முடிட்டு இருக்கு, இன்னும் ஒரு ஒரு 6 மந்த்ல ஓப்பனிங் பண்ணிடுவாங்க சார். ஆமா சார். ஓகே சார். இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த லேஅவுட்டை பத்தி நான் எல்லா டீடைல்ஸும் மக்களுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் இந்த மகாலட்சுமி நகர் ஃபேஸ் 1 இந்த லேஅவுட்டை பத்தின எக்ஸ்க்ளூசிவான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிருவோம்னு நினைக்கிறோம். இதுல வந்து எந்த ஒளிவு முறையும் கிடையாதுங்க, என்ன நாங்கள் வீடியோல சொல்லியிருக்கோமோ அதுதான் நீங்க சைட் விசிட்லயே வந்தா பாப்பீங்க. அவங்க சொன்ன மாதிரி தான், ஆவடி ராமரத்னம் தியேட்டர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ்ல இந்த லேஅவுட் வந்துருக்கு அமைஞ்சிருக்கு. அவர் சொன்ன மாதிரி 59 பிளாட் இருக்கு, அந்த 59 பிளாட்ல ஏகப்பட்ட சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஃபியூ பிளாட்ஸ் தான் இருக்கு. நீங்க டேரக்டா சைட் விசிட் வாங்க, இங்க இருக்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டீம் பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ், பை.